பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா தலைவி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏங்கி ஏங்கி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. பூர்ணிமா என்னடா நிறைய இப்படி செதைச்சிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி என்னங்க என்னோட தலைவி வந்து தப்பு பண்ணா பல இடங்கள்ல பொய் சொல்லியிருக்கா, அதெல்லாம் பெரிய குத்தமா? என்ன கூடி போனா அதிகப்படியா கெட்ட வார்த்தை பேசுவா? பிரதீப் கெட்ட வார்த்தை பேசினா தப்பு, நான் அவனை விட அசிங்கமா பேசுவேன் அது தப்பு கிடையாது. நான் ஜாலியா ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க எங்க தலைவி, இதெல்லாம் தப்பா பேசக்கூடாது. அதே மாதிரியே ஒரு ஆணை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துவோம். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க. ஆனா நீங்க பெண்களை எப்படி அசிங்கப்படுத்தலாம்? ஆட்டிக்கிட்டு வரியா அப்படிங்கறத நாங்க தினேஷ பார்த்து கேட்போம். ஆனா தினேஷ் எப்படி எங்களை பார்த்து கேட்கலாம்? பிரதீப் பண்ணாத தப்பெல்லாம் நாங்க சொல்லுவோம். அவன் விஷ்ணுவோட பந்த பத்தி பேசினா அப்படின்னா அவன் என்னோட பந்த பத்தி தான் பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி நாங்க பேசுவோம். ரவினா கிட்ட மூக்குல ஓட்ட அடைஞ்சிருச்சான்னு கேட்டா நாங்க அந்த ஓட்ட அடைஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவோம். ஐஷு கிட்ட அவன் தப்பே பண்ணல இருந்தாலும் நிக்சனை பொறுத்தளவுல ஐஷு நினைச்சு பயப்படுறான் அப்படிங்கறதுக்காக நாங்க ரெட் கார்டுக்கு துணை போவோம். பிரதீப் வெளியே போனதுக்கு அப்புறமா ஜாலியா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு பெரிய குத்தமாங்க, இதெல்லாம் குத்தமே கிடையாதுங்க, இதெல்லாம் ஒரு ஃபன்னு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொல்றீங்க, அது எப்படிங்க சொல்லலாம்? வீக்கெண்ட் எபிசோட்ல கமல் சார் முன்னாடி நான் பண்ண தப்பெல்லாம் எப்படி நீங்க சொல்லலாம்? நான் கெட்ட வார்த்தை பேசினதெல்லாம் ஃபன்னுக்கு பேசினேன், அதெல்லாம் பேசுவேன்னு சொல்றான் மணி. இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. விஜயவர்மாவை பொறுத்தளவுல இதை எத்தனை கோடி மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கறது கூட தெரியாம லூஸ் டாக் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஃபன்னுக்காக தான் நான் பண்ணேன், இதெல்லாம் இவங்க பெருசுபடுத்துறாங்க. இதெல்லாம் என்ன ஷோ? பண்ணுக்காக பண்றதெல்லாம் பிரச்சனை பண்றாங்க. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு? அர்ச்சனா வந்து இட்லிக்கு உப்பு இல்லைங்கிறாங்க, சட்னிக்கு சாம்பார் இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் தானே பெரிய குத்தம், நான் பண்ணதெல்லாம் பெரிய குத்தமா அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா அப்படிங்கிற நரி வந்து ஊழ விட்டுகிட்டு இருக்கு. ஐயோ பார்க்கும் போது கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சுங்க. தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன வச்சு செய்ய போறாங்க? நான் கெட்ட வார்த்தை பேசின விஷயம் எல்லாமே மணி பேசுறான், ஆனா அவன் என்கிட்ட நேரடியா சொல்ல டாஸ்க்ல தான் சொல்றான். கமல் சார் முன்னாடி பேசணும் அப்படிங்கறதுக்காக தான் வச்சிருக்காங்க. விஷ்ணு என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கான்? விஷ்ணுவை பொறுத்தளவுல நான் அநாகரிகமான வார்த்தைகள் பேசுறேன், கெட்ட வார்த்தை பேசுறேன் அப்படிங்கறதெல்லாம் கமல் முன்னாடி சொல்ல போறான். கமல் என்ன வச்சு செய்ய போறாரு? எனக்கு பயமா இருக்குது, நான் டாஸ்கே விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நேத்தும் இதே மாதிரி அழுது சீன் போட்டாங்க. ஆனா அதை ஒன்ன ஒரு எபிசோட்ல காட்டல. இவனதான் மாயா பூர்ணிமாவுக்கு மாமா வேலை தானே பாத்துட்டு இருக்கானு எப்படி காட்டுவானுங்க? அதாவது பிரதீப் மேல ஒரு தவறான பழிய போட்டு வெளியே அனுப்பி இந்த குள்ளநெறி கூட்டம் எல்லாமே எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். செஞ்ச கர்மா திருப்பி அடிக்குது. எவ்வளவு கேவலமான பொய்ய சொல்லிட்டு எவ்வளவு ஆனந்தமா இருந்தாளுங்க, இவளுகள பொறுத்தளவுல இவளுக பண்ண தில்லாலங்கடி வேலையை இன்னொருத்தன் சொல்லும் போது குத்துது கொடையுது அழுக வருது பொல பொலன்னு கண்ணீர்லாம் வருது, வேற லெவல்ல மாசா இருந்துச்சு. என்னப்பா ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, நீங்க எதுக்காகப்பா இப்படி சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இவளை யாருங்க பொண்ணு லிஸ்ட்ல எடுத்தா? ஒருத்தன் கைய தூக்கிட்டு நில்லு நான் உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்றான், இவளும் வெக்கமே இல்லாம அவனுக்கு முன்னாடி கைய தூக்கிட்டு காட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கா, இவெல்லாம் ஒரு பொண்ணா? அதே மாதிரிதான் அக்கா அக்கானு கூப்பிட்டு அவளோட ஸ்ட்ரெச்சர் அழகா இருக்குது, என்னோட டைப்பே அவதான் அப்படிங்கிற மாதிரி பொறுக்கி பேசுறான். அந்த பொறுக்கி சூப்பர் தம்பி நீ என்ன அழகா வர்ணிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா, இவ எப்படி பொண்ணாக முடியும்? அதே மாதிரிதான் பிரதீப் வந்து கெட்ட வார்த்தை பேசுறான் கெட்ட வார்த்தை பேசுறான் அப்படிங்கிற மாதிரி கூவுனா இவதான் பிக் பாஸ் வீட்டுல அதிகப்படியான கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கா. தினேஷ் எல்லாம் வந்த புதுசுல முட்டாக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை தான் பயன்படுத்துவா. அது மட்டும் இல்லாம ஓத்தா அம்மா அப்படிங்கறது தான் நார்மலா அவ பேசுறதுதான். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இத நேத்து கூட அந்த டாஸ்க்லயே சொல்லிருப்பா, நான்லாம் வெளியே பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுவேன்ப்பா, இங்கதான்ப்பா வாய் அடக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. எம்மா நீ எவ்வளவு பெரிய பஜாரி அப்படிங்கறது எல்லாமே எங்களுக்கு தெளிவாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம உன்னை பொறுத்தளவுல என்னமா நாடகம் நடிக்கிறம்மா, நீயா இருக்கட்டும் மாயாவா இருக்கட்டும் கேமரா முன்னாடி அழுறத பாக்கும்போது எங்களுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்குது. என்னதான் இருந்தாலும் வீக்கெண்ட் எபிசோட்ல கமலை பொறுத்தளவுல நேரடியா உங்களை எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாரு. கேட்க வேண்டாம், நீங்க உள்ளயே இருங்க, இப்படி டெய்லி கேமரா முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் அழுதுகிட்டு இருங்க, எங்களுக்கு இது ஒரு சூப்பர் என்டர்டைன்மெண்டா இருக்குது அப்படிங்கிற என்னோட கருத்து. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல இவ்வளவு கேவலமான வேலைகளையும் பண்ணிட்டு இவ பண்ண தவறுகளை யாராவது பேசினா அவங்களை குறை சொல்லி அழுதுகிட்டு இருக்கா? இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.